உலகப் போரில் ஹிட்லரின் நாஜி படையினரால் திருடிச் செல்லப்பட்ட புராதன தேவாலய மணி ஒன்று முக்கால் நூற்றாண்டுக்கு பிறகு தாய்நாடு திரும்புகிறது. 1555 செய்யப்பட்ட இந்த மணியை போலாந்து நாட்டில் இருந்து 77 முன்பு நாஜி படை திருடிச் சென்றது. தெற்கு போலாந்தின் ஸ்லாவேசி என்ற இடத்தில் உள்ள தேவாலயத்தினர் இந்த மணியை 2 தேடி வந்தனர். அவர்களுக்கு இந்த மணி கிடைத்திருப்பது அதிர்ஷ்டம்தான். ஏனென்றால் ஆயுதங்கள் மற்றும் குண்டுகள் செய்வதற்கு ஹிட்லரின் நாஜி படையினர் சுமார் 80,000 தேவாலய மணிகளை உருக்கியதாக ஜெர்மனியின் மன்ஸ்டர் மறை மாவட்டத்தில் உள்ளவர்கள் தெரிவித்தனர். ஆனால் முயற்சிகளுக்கு பிறகு கடைசியாக அந்த மணி ஜெர்மனியில் உள்ள மன்ஸ்டரில் இருப்பதாக ஒரு தேவாலய மதபோதகர் கண்டுபிடித்தார். 400 எடையுள்ள அந்த மணி பதிவேடு ஒன்றில் பட்டியலிடப்பட்டிருப்பதை மரியன் பெட்னாரிக் என்ற அந்த போதகர் கண்டுபிடித்ததாக மறை மாவட்டம் தெரிவிக்கிறது. மன்ஸ்டர் நகரில் உள்ள கத்தோலிக்க கல்லறை தோட்டம் ஒன்றில் வேறு 2 மணிகளுடன் இந்த மணியும் கவனிக்கப்படாமல் போடப்பட்டிருந்தது. போருக்கு பிறகு உலோகத்துக்காக உருக்கப்படாத பல மணிகள் திருப்பி அனுப்பப்பட்டன. ஆனால் போலாந்து போன்ற கிழக்கு நாடுகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட சுமார் 1300 மணிகள் ஹாம்பர்கில் உள்ள ஒரு கல்லறை தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் படங்கள் நூரெம்பர்க் என்ற இடத்தில் உள்ள ஆவண காப்பகத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அந்த மணிகளை திருப்பி அனுப்பக்கூடாது என்று பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரிகள் உத்தரவிட்டதாகவும், அதற்கு பதிலாக பழைய மேற்கு ஜெர்மனியில் உள்ள தேவாலயங்களுக்கு அவை இரவலாக அளிக்கப்பட்டதாகவும் மறை மாவட்டத்தினர் கூறுகின்றனர். கொரோனா வைரஸ் உலகத் தொற்று காரணமாக இந்த மணி இப்போது தாய்நாட்டுக்கு திரும்புவது தாமதமாகியுள்ளது. ஆனால் இந்த மணி கடைசியாக தூய கேத்ரின் தேவாலயத்துக்கு திரும்பினாலும் அது சொந்த தேவாலயத்திலேயே இரவலாகத்தான் இருக்கும். அது நிரந்தர இரவல் என்று அழைக்கப்படும். ஏனென்றால் அதிகாரப்பூர்வமாக அந்த மணி தற்போது ஜெர்மனி அரசாங்கத்தின் சொத்து.